தமிழ் விதை நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நிறைய க்வெஸ்சன்ஸ் அனுப்பியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. எப்படி இருக்கிற நேரத்தில் எப்படி எவ்வளோ க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும்னு பார்ப்போம். மோஸ்ட்லி எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு நாங்கள் பார்க்குறோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். திரு நட்ராஜன் சுப்பிரமணியம் அவர்கள் அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி, எனக்கு வந்து எதிர்மறை எண்ணங்கள் நிறைய இருக்குது, அதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டு அனுப்பியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய பேர் வந்து இது சம்மந்தமாக நிறைய பேர் கேட்டு அனுப்பியிருக்காங்க. நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறேன், ஓவர் ஒரியிங் நிறைய பண்ணுறேன். எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அந்த அந்த ஒரு இது வந்து நான் ரொம்ப யோசிக்கிறேன் அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குமான்னு நம்ம பார்ப்போம். ரைட், ஸோ இப்போது எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்து அது எதனால் உருவாகுதுன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் அதை நம்ம தடுத்து நிறுத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த எதிர்மறை எண்ணங்கள் ஆர் ஓவர் திங்கிங் ஆர் ஓவர் ஒரியிங் அந்த நெகட்டிவிட்டி அதோட சிம்டம்ஸ் எப்படின்னு பார்ப்போம். இது நமக்கு இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல அந்த சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டாவது, இது எதனால் உருவாகுது, ஏன் நம்ம அப்படி யோசிக்கிறோம், எது நம்மளை அப்படி யோசிக்க வைக்குதுன்றது பார்ப்போம். தேர்ட் வந்து இதுக்கான சொல்யூஷன், தீர்வு ஏதாவது இருக்குமா, ஏதாவது ஒன்று ரெண்டு ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்மளால் வந்து அது வந்து ஒரு பாசிட்டிவ் கண்ணோட்டத்தோட ஒரு ஒரு நல்ல கண்ணோட்டத்தோடு பார்க்க முடியாது. எடுத்த உடனே நம்ம என்ன நினைப்போம், இது எனக்கு வராது, இது எனக்கு ராசி இல்லை, இது வந்து பண்ணி ஒருவேளை ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா எல்லோரும் சிரிப்பாங்க, நம்ம தான் வந்து ரொம்ப நம்மளே நம்மளை ரொம்ப இது பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எதுக்கு அனாவசியமா அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். எந்த ஒரு விஷயமும் நம்மளால் டக்குன்னு எடுத்து அது வந்து நம்ம செய்ய முடியாது. ஸோ இதெல்லாம் இருக்கும். இன்னொன்று, உட்காந்து யோசிக்கிறதுலையே நேரம் போயிடும், நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். அதில் ஒரு ஒரு இது பார்த்திங்கன்னா அதில் வந்து 90% வந்து நம்மளுடைய கற்பனைகள் தான் நிறைய இருக்கும். அதில் இமேஜினேஷன் அதுதான் நிறைய இருக்கும். இப்படி இருந்தால், அப்படி இருந்தால், அப்படி இருந்தால், இப்படி இருந்தால், இப்படி சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா, எஸ், நமக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப தான் யோசிக்கிறோம்னு அர்த்தம். ஸோ இது வந்து எதனால் உருவாகுது, நமக்கு ஏன் இந்த மாதிரி வந்து எதிர்மறை எண்ணங்கள் வருது, நெகட்டிவ் தாட்ஸ், எதுவுமே இது என்னால் பண்ண முடியாது, இதில் நான் சக்ஸஸ் ஆக முடியாது, அதுக்கு வந்து பண்ணாமே இருக்கலாம், அது ஏன் நமக்கு அப்படி அந்த மாதிரி எண்ணங்கள் உருவாகுது அப்படின்னா, இதுக்கு வந்து கொஞ்சம் பின்னாடி போய் நம்ம சைல்டுஹுட்டை பார்க்கணும், நம்ம குழந்தை பருவத்தை பார்க்கணும். குழந்தை பருவத்தில் ஆர் இப்போ ரீசன்ட் டைமில், இப்போ யார் ஒரு 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 சகோதரி எழுதியிருந்தாங்க, இப்போ நான் முன்னாடிலாம் அவ்வளோ கிடையாது, இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக தான் நான் இப்படி இருக்கேன், 2-3 வருஷம் தான் நான் ரொம்ப எதிர்மறையாக யோசிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இது வந்து நம்மளோட சமீப காலத்தில் இல்லைன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பெரிய இழப்போ இல்லைன்னா துரோகமோ இல்லை வலியோ, அதை நம்ம இன்னும் அது அந்த பாதிப்புலேருந்து நம்ம இன்னும் மீண்டு வராதது கூட இது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு காரணம் வந்து குழந்தை பருவத்தில் பெரியவங்க வந்து இதுக்கு இவனுக்கு சரியாக ஓட தெரியாது, அவளுக்கு சரியாக பாட வராது, அவள் எதுவுமே செய்ய மாட்டாள், அவ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய கேட்டு கேட்டு இதோட விளைவு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மளே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம். என்னால் முடியாது போல இருக்கே, என்னால் செய்ய முடியாது போல இருக்கே, எனக்கு ராசி இல்லை, ஆர் எனக்கு வந்து எப்படி நான் கை வச்சேனா அது வந்து நல்லாவே நடக்காது, எனக்கு தெரியும் அதை பற்றி, அந்த மாதிரி நம்மளே அதை நம்ப ஆரம்பித்தது தான் இதோட பெரிய சோகம். எப்போ நம்மளே அந்த மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறோமோ அதோட விளைவுகள் எப்படி இருக்கும், நம்ம டக்குன்னு எந்த ஒரு வேலையும் எடுத்து செய்ய மாட்டோம். இது வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம பிரெயின் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு காரியம் சரியாக பண்ணலைன்னா இல்லை நமக்கு ஏதாவது ஒரு சின்ன அவமானமோ ஏதாவது நேர்ந்திருந்ததுன்னா, நம்ம மைண்டு வந்து அந்த நம்மளோட இஷ்டத்துக்கு அந்த சுச்சுவேஷன் நடக்கிற வரைக்கும், அந்த ஒரு சூழ்நிலை வர்ற வரைக்கும், அந்த அந்த பழைய சூழ்நிலை வந்து அது வந்து நமக்கு ரீப்ளே பண்ணிகிட்டே இருக்கும் மைண்டில். அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க, நான் ஏன் இப்படி சொன்னேன், நான் இப்படி சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படின்னு அந்த ரீப்ளே ஆகிட்டே இருக்கும்போது, நெகட்டிவ் திங்ஸ் ரீப்ளே, எதிர்மறை எண்ணங்கள் ரீப்ளே ஆகிட்டே இருக்கும்போது அப்புறம் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்மளே அதை நம்ப ஆரம்பிச்சிருவோம். அப்போ என்ன ஆகும், நம்ம டக்குன்னு எந்த வேலையும் செய்ய மாட்டோம், நமக்குன்னு லட்சியங்கள் அதெல்லாம் பெருசாக ஒன்றும் இருக்காது, நம்ம ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதுலேருந்து இந்த மாதிரி ஒரு இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்மளால் மனசு வச்சா அது கண்டிப்பாக முடியும். எதனால் நான் அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, எந்தாவது ஒரு குழந்தை, ஒரு 6-7 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை வந்து என்னால் இது முடியாது, எனக்கு எனக்கு பண்ண முடியாது, ஐ கான்ட் டூ திஸ் ஐ ஓ அப்படின்னு நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். நான் பண்ண மாட்டேன்னு வேணால் சொல்லுவாங்க, ஆனால் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போது இந்த 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 மாதிரி பிலீஃப்ஸ், அதாவது நம்பிக்கைகள்லாம் வந்து திணிக்கப்பட்ட நம்பிக்கைகள், நம்மளை பற்றி நம்ம வச்சுருக்கிற அடையாளங்கள் எல்லாமே முக்கால்வாசி வந்து திணிக்கப்பட்டது தான். என்னால் இது பண்ண முடியாது, எனக்கு ராசி இல்லை, எனக்கு வந்து இது வந்து ரொம்ப கஷ்டம், எனக்கு வராது, எனக்கு கற்றுக்க முடியாது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பிளான்டட் பிலீஃப்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது திணிக்கப்பட்ட நம்பிக்கைகள். காலப்போக்கில் நம்மளே நம்மளோட பிரெயினை ஒரு கம்ஃபர்ட்டாக எடுத்துக்கிட்டு, சரி எப்படி நமக்கு அது வராது, நம்ம எதுக்கு பண்ணி நம்ம மானத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு நம்ம அது பண்ணவே மாட்டோம். ஸோ இதோட விளைவுகள் வந்து நம்மளோட முன்னேற்றத்துக்கு ஒரு தடையாக இருக்குது. ஸோ அதனாலையாவது நம்ம இதை வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும்.
இப்போ ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வழி சொல்கிறேன், உங்களுக்கு எது சூட் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஒரு மேஜிக் வேர்ட்ஸ் ரெண்டு இருக்குங்க, அந்த மேஜிக் வார்த்தை வந்து நீங்களே உங்களுக்கு நிறைய சொல்லிக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்களே சுலபமாக ஒரு வழி கண்டுபிடிச்சிருவீங்க. எப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கிறோமோ, இல்லை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா திருப்பி நம்மளை வந்து நம்மளை பார்த்து சிரிப்பாங்களே அப்படின்னு நினைக்கும்போது, இல்லை நான் எனக்கு இது வந்து ஃபெயிலியரில் தான் முடியும் அப்படின்னு உங்கள் மனசு உங்களுக்கு சொல்லும்போது, உறுதியாக இந்த ரெண்டு மேஜிக் வேர்ட்ஸை நீங்கள் சொல்லிக்கோங்க. உங்களுக்கே நீங்கள் இந்த சொல்லிக்கோங்க, அந்த மேஜிக்கல் வேர்டு வந்து ரொம்ப ஈஸியான வார்த்தை, இது பெருசாக கற்றுக்கலாம் வேண்டாம், அது ஒரே ரெண்டே வார்த்தை தான், இட்ஸ் ஓகே. நான் கீழே விழுந்துட்டேன், இட்ஸ் ஓகே, எந்திரிக்கலாம். அவங்க பார்த்து எங்களை சிரிச்சிட்டா, இட்ஸ் ஓகே, நம்ம விஷயத்தை நம்ம பண்ணுவோம். நான் தோல்வி அடைஞ்சிட்டா, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. கீழே விழாமல், எந்திரிச்சு எதுவும் பண்ணாமல் கீழே விழாமல் எங்கேயும் போக முடியாது. நம்ம வாழ்க்கையில் உண்மையே நம்ம எதிரிகளுக்கு தான் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும், ஏன்னா அவங்களால தான் நம்மளோட பவரை நம்ம உணர்கிறோம். எந்த ஒரு சினிமாலையும் வில்லன் தான் ஹீரோ, தெரியும்ல, அவர் வில்லன் இல்லைனா ஹீரோ ஹீரோவாக இருக்க முடியாதுல்ல, அதே மாதிரி தான் நமக்கு எல்லா ரசமும் எல்லோரும் நமக்கு தேவை. அப்போது நமக்கு நம்மளே சொல்லி தேத்திக்க வேண்டிய ரெண்டு மேஜிக்கல் வேர்ட், இட்ஸ் ஓகே. நாளைக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களோட நெகட்டிவ் பிலீஃப் வந்து உங்களை வந்து வேண்டாம் அது பண்ணாதேன்னு சொல்லுது அப்படின்னா, இட்ஸ் ஓகே, நான் பண்ண போகிறேன். கீழே விழுந்தால் என்ன பண்ணுறது, இட்ஸ் ஓகே, நான் விழுறேன். தப்பாயிட்டா, இட்ஸ் ஓகே, நான் பண்ண போகிறேன். அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், உங்கள் மைண்டில் இருக்கிற நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக ரீப்ளேஸ் பண்ணணும், மாற்றி வைக்கணும். அது நீங்கள் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் யூ வில் ஃபைண்ட் அ டிஃப்ரென்ஸ் இன் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ளே நீங்களே ஒரு மாறுதலை கண்டிப்பாக உணர்வீங்க. இதில் வந்து ஒரு மெயினான ஒரு ப்ராக்டிஸ் என்னென்னா, இதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், அதாவது விடாமல் பண்ணணும். நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும், இல்லை இதனால் அது முடியும், கண்டிப்பாக முடியும், நான் செய்ய தான் போகிறேன், தோல்வி வந்தால் பரவாயில்லை அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, அந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக மாற்றும்போது இட் வில் பி வெரி ஈஸி. கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நம்பர் டூ, உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் டைம் கண்டிப்பாக ஒரு நாளையில் ஒரு 15-30 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணணும். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை எதுவாக வேணால் இருக்கலாம், ஏன்னா த ரீசன் இஸ் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு 15-20 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்குள்ளே இருக்கிற பவர் உங்களுக்கு முதல்ல புரிய ஆரம்பிக்கும். அந்த செல்ஃப் வேல்யூ, நீங்கள் உங்களுடைய பவர் வந்து உங்களுக்கு புரியும். அது உங்களுக்கு புரிஞ்சதுனாலே அடுத்தவங்களுக்கு அதை சொல்கிறது, உங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ தட் இஸ் செகண்ட் ஒன். நம்பர் த்ரீ, அந்த பயம், அந்த பயம்னு சொல்லும்போதே ஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல். அதாவது பயமே வந்து ஒரு பொய்யான ஒரு மாயை தான், நம்மளோட வசதிக்கு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்குவோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்மளோட வசதிக்கு தான் அந்த பயத்தை யூஸ் பண்ணுவோம். நமக்கு வேணுங்கிற விஷயத்துக்கு அந்த பயத்தை ரொம்ப யூஸ் பண்ணுவோம், நமக்கு வேண்டாங்கிற விஷயத்துக்கு அந்த பயத்தை விட்டுடுவோம். ஸோ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், டீப்பாக திங்க் பண்ணி பாருங்கள், இது கரெக்டுன்னு உங்களுக்கு தோறும். ஸோ அந்த பயம் வந்து நமக்கு தேவையில்லை. அந்த பயத்தில் வந்து 90% என்னுடைய கற்பனைகள் தான் கலந்துருக்கு, என்னுடைய ஓவர் இமேஜினேஷன் தான் கலந்துருக்கு. நீங்கள் உணர்ற அந்த தருணம் அந்த நெகட்டிவிட்டிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஸோ இந்த மூணில் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஹெல்ப் பண்ணிச்சான்னு சொல்லுங்கள், ஹெல்ப் பண்ணலைன்னா நம்ம திருப்பி வேறு என்ன மெத்தடில் நம்ம பண்ண முடியும்னு நம்ம பார்க்கலாம். பட் இது வந்து குழந்தையில் நமக்கு இல்லாத ஒரு உணர்வு தாங்க. நம்ம ஒரு 5-6 வயசில் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி பயமோ அவநம்பிக்கையோ எதுவுமே இல்லாமல் தான் நம்ம இருந்தோம். ஸோ இது எல்லாமே காலப்போக்கில் ஒரு சில சம்பவங்கள்னாலையும், ஒரு சில நபர்கள்னாலையும், ஒரு சில சூழ்நிலைகள்னாலையும் இதெல்லாம் நமக்குள்ளே வந்தது தான். ஸோ எந்த டைமில் வேணால் இதை நம்ம மாற்றி அமைக்கிற சக்தி நம்மக்கிட்ட இருக்குன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக இதுலேருந்து இங்கே வெளியில் வரத்துக்கு ரொம்ப சுலபம், நீங்களே கண்டுபிடிச்சி வெளியில் வந்துடுவீங்க. ரைட், இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், நம்ம அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? அடுத்தது வந்து ஒரு சகோதரி எழுதியிருக்கீங்க, நான் அவங்க பேர் சொல்லலை. அவங்க பொண்ணுக்கு வந்து 16 வயசு, சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு மீடியாவில் அவங்க பொண்ணு வந்து யாருன்னு தெரியாத ஒரு முன்னப்பின்ன தெரியாத ஒரு பையன் கூட, அவங்க அது பையனாக யாருன்னு கூட தெரியல ஆக்சுவலி, அவங்க கூட வந்து சேட் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் நாளாக நடந்துட்டு இருக்குது. பட் நாங்கள் ரொம்ப அது கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் ரொம்ப அவளை வந்து கன்வின்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அவங்க வந்து ஸ்டாப் பண்ணேன்னு சொன்னாங்க. பட் ஆக்சுவலாக ஸ்டாப் பண்ணலை. நான் வந்து என் பொண்ணுக்கிட்ட கேட்டேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எனக்கே தெரியல, நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பிக்கை வச்சு இந்த க்வெஸ்சன் அனுப்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இது வந்து இப்போ கொஞ்சம் நாளாக இந்த மாதிரி நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் பேர் இந்த மாதிரி கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப மனசுக்கு வருத்தமான ஒரு சம்பவம் தான். பட் வந்து இது வந்து எதனால் இப்படி ஆகுது, ஆல் எவ்ரி திங் எது நம்ம டிஸ்கஸ் பண்ணாலும் ஏன் இப்படி ஆகுது, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த 3 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா, நம்பர் ஒன், எனக்கு உங்களோட ஃபேமிலி, உங்களோட குடும்பம் டீப்பாக எனக்கு இதுன்னு தெரியாது. ஸோ உங்கள் ஃபேமிலிக்குள்ளே அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு இடத்துல அன்போ இல்லைனா ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கையோ ஏதோ ஒரு இடத்துல அந்த குழந்தை
கிடைக்காமல் போயிருக்கலாம் அந்த குழந்தைக்கு. ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் என் ஃபேமிலி கிட்டே தான் நான் போய் சொல்லணும், என்னை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. எப்போது அந்த ஃபேமிலிலேயே எனக்கு அந்த அந்த அன்போ ஆதரவோ நம்பிக்கையோ இல்லையோ அதை நான் வெளியே ஆளுக்கிட்ட தேடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஒரு ஜென்ரல் ஹியூமன் மைண்டு நான் சொல்கிறேன். அப்போது அதில் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களா, நம்ம அன்பு கொடுக்குறதுலையோ இல்லை நம்பிக்கை கொடுக்குறதுலையோ இல்லைனா வந்து அவங்கள வந்து நம்ம மதிக்கிறதுலையோ, ரெஸ்பெக்ட் அவங்கள மதிக்கிறதுலையோ, அவங்க பேசும்போது நம்ம கேட்கலையோ அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணுறீங்களா, இல்லை இல்லை மேடம் நாங்கள் வந்து எல்லாமே நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்குறோம் மைத்ரி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அடுத்தது அந்த குழந்தையோட நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அந்த குழந்தைக்கு அப்பா ரொம்ப பிடிக்குமா அம்மா ரொம்ப பிடிக்குமா, சகோதரர்கள் சகோதரிகள் கசின்ஸ் யார் ரொம்ப பிடிக்கும், அந்த குழந்தையோட ஆசைகள் என்ன, அவங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறாங்க, அதை யாராவது நெகட்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கீங்களா, அது வந்து அந்த குழந்தை வந்து தன்னோட ஆசைகளையும் தன்னுடைய கனவுகளையும் லட்சியங்களையும் சொல்ல முடியாமல் யாராவது கிண்டல் பண்ணி அந்த குழந்தை ஓகே இனிமேல் நான் அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கும்போது அந்த ஆதரவை அது வெளியில் யார்கிட்டையாவது தேடுதா, அந்த வீக்னஸை யாராவது வெளியில் கண்டுபிடிச்சி அதை வச்சு இந்த குழந்தைய வந்து அவங்க மனசை மாற்றுறாங்களா அப்படின்னு கண்டுபிடிங்க. இது வந்து மேஜர் ரீசன். ரெண்டாவது அவங்க அவங்களோட டெய்லி ஷெட்யூலை நீங்கள் செக் பண்ணுங்கள். காலைல எப்போ எழுந்துக்கிறாங்க, எல்லா டீனேஜர்ஸ்க்குமே நான் சொல்கிறேன், பேரண்ட்ஸ்க்குமே சொல்கிறேன். ஏன்னா வந்து என் கூட பேசுகிற சிஓஸ்லாம் சொல்லுவாங்க, கிளையண்ட்டு கூட பேசிடுவேன் ஆனால் அந்த டீனேஜர்ஸை வளர்க்குறது இருக்கு பாருங்க அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான். அது ரீசன் என்ன அப்படின்னா அந்த அந்த டீன் ஏஜில் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுவாங்க. அந்த சமயத்தில் வந்து அந்த ஹார்மோனல் லெவலும் ஒரு ரீசன் தான். நிறைய விஷயங்கள் அவங்க அறகுறையாக கற்றுக்கிறது, நிறைய விஷயங்கள் அவங்க அறகுறையாக கேட்குறது, அந்த ஒரு கியூரியாசிட்டி இதெல்லாமே சேர்ந்து தான், அந்த சகவாச தோஷம் எல்லாமே சேர்ந்து தான் அவங்கள வந்து ஒரு 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 இதுவாக ஒரு பர்சனாக உருவாக்குது. அப்போது இது இவங்களோட டெய்லி ஷெட்யூல் நோட் பண்ணுங்கள். இவங்க எவ்வளோ நேரம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க, அது அவசியமாக தேவையா ஒரு மானிட்டர் பண்ணுங்கள். நம்ம மானிட்டர் பண்ணி தான் ஆகணும், ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு தோரணையோடு அவங்களோட அவங்களோட உலகத்தில் நம்ம என்டர் பண்ணி அவங்க என்ன அண்டர்கோ பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அவங்களோட உலகத்துக்குள்ளே போய் அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அவங்களோட டெய்லி ஷெட்யூலை கண்டிப்பாக மானிட்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்களோட சோஷியல் மீடியா டைமை லிமிட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் தான் நீ பார்க்கணும், பார்க்கவே வேண்டாம்னு சொல்ல முடியாது நம்மளால். ஸோ இவ்வளோ நேரம் தான் இருக்கணும். அப்படி சோஷியல் மீடியாவில் அவங்க இருக்கும்போது ப்ளீஸ் நீங்களும் பக்கத்தில் இருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து தப்பு பண்ணணும் இல்லை தப்பு பண்ணணுங்கிற உந்துதலோ அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ நீங்களும் பக்கத்தில் இருங்க. கொஞ்சம் நாளைக்கு அவங்க இதுலேருந்து வெளியில் இந்த மாதிரி ஒரு பிடியிலேருந்து வெளியில் வர்ற வரைக்கும் அவங்கள தனிமையில் விடாதீங்க. அதுக்கப்புறம் எப்படிங்கிறது நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் கொஞ்சம் நாளைக்கு அவங்க இதுலேருந்து வர்ற வரைக்கும் அவங்கள தனிமையிலேயே விடாதீங்க. தனிமையில் இருக்கும்போது தான் ஐடல் மைண்ட் இஸ் அன் ஈவில்ஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க. தனிமையில் இருக்கும்போது அந்த நமக்கு அந்த எண்ணங்கள்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ தனிமையில் மட்டும் விடாதீங்க, நீங்கள் எப்பயும் கூட இருங்க. அது மானிட்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு அது இப்போ தேவை. அந்த தோழமை, அந்த நட்பு, அந்த ஆதரவு, அந்த கைடன்ஸ் எல்லாம் இப்போ அவங்களுக்கு தேவை. இனிஷியலாக கொஞ்சம் அவங்களுக்கு அந்த எரிச்சல் இருந்தால், நீ என்ன பக்கத்திலே இருக்க அப்படின்னு எரிச்சல் இருந்தால் கூட போக போக இது வந்து சரியாகும். இதில் முக்கியமான சேலஞ்ச் என்னென்னா உங்களுடைய அன்பு தான். வேறு வழியே இல்லைங்கன்னா உங்ககிட்ட தான் அந்த ரிக்வெஸ்ட் பண்ணியாகணும். நம்மளுடைய அன்பு, அளவு கடந்த அன்பு மட்டும்தான் இப்போ நம்ம அவங்கள அந்த திசையிலேருந்து திருப்பி நம்ம திசைக்கு கொண்டு வர முடியும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அன்பு கொடுங்க. நீங்கள் அவங்கள பிஸியாக வச்சுக்கிறதுக்கு நிறைய பண்ணுங்கள். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கார்டனிங் பண்ணுங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போங்க. அவங்களோட சோஷியல் மீடியா டைமிங்கை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமோ நீங்கள் அது பண்ணுங்கள். உங்களுடைய அன்பு அவங்களுக்கு அப்போ தான் அவங்க மெதுவாக உணர ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுக்கு இடையில் உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் மெயில் பண்ணுங்கள். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக என்னால் வந்து அதுக்கு ஒரு காரணம் சொல்ல முடியும். பட் ஜென்ரலாக வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கனாலே அவங்க வந்து கொஞ்சம் ஒரு 2 to 3 months வந்து அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க. பட் இப்போ இதில் ரெண்டு ஆக்ஷன் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒன்று அவங்கள எப்பயுமே பிஸியாக வச்சுக்கணும், அவங்கள ஆக்குப்பைடாக வச்சுக்கணும். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை கண்டிப்பாக நம்ம வந்து உட்காந்து அவங்க கூட செய்யணும். அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களோட எண்ணங்கள் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்பர் 2, அன்பு கொடுக்கறத நம்ம எப்பயும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. வில் ஹாவ் டு பி லவ்லி. அவங்களுக்கு பொறுமையாக பேஷன்ஸாக நம்ம வந்து அவங்க கூட இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஹியூமன் பிஹேவியர், எந்த ஒரு ஒரு மனித இயல்பும் மாறுறதுக்கு 60 to 180 days ஆகும். எந்த ஒரு அடிக்ஷன்லேருந்து வெளியில் வரத்துக்கும் அவ்வளோ சமயம் எடுக்கும். ஏன்னா வந்து அவங்க இஷ்டம் இல்லாமல் சேஞ்ச் ஆகிறாங்க இல்லையா, அது அதனால் அது எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த டைம் ஃப்ரேம், இந்த 60 to 180 days இந்த இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிசஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஒரு திசையிலேருந்து அவங்க மாறி நம்ம பக்கம் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்கள் மனசு வலி குறையறதுக்கும், உங்கள் மகள் உங்கள் அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கும், உங்கள் வழியில் வரத்துக்கும் நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல விடை உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது பதில் வேணும்னா நீங்கள் மெயில் அனுப்புங்க, நம்ம அதை பேசலாம். நன்றி.